ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்படிக்கு வாங்க. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொதிக்கிற தண்ணியில ரெண்டு தக்காளி போட்டு வேக வைங்க. வெந்த தக்காளி எடுத்து அதோட தோலை உரிச்சிடுங்க. தோல் உரிச்ச தக்காளிய மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாம ஒரு டவல்ல போட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயோட நுனியையும் அடியையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதை ரெண்டா கட் பண்ணி சின்னதா கீறி விட்டுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடுங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க. 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாம் அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கும் போது நாம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, வெண்டைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. கையளவு கொத்தமல்லியே தூவுங்க. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை தூவி விடுங்க. இதை கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.